மலர மாணவர் வாழ்வை மலர வைப்பவர். ஊட்டி, மலைகளின் அரசி ஊட்டி. இமயமலையை விட பழமையானது என்று சொல்லப்படும் ஊட்டி உலகிலுள்ள 14 சிறந்த மலைகளில் நீலமலையும் ஒன்று. அந்த நீலமலையில் எழிலாய் அமைந்திருக்கும் ஊட்டி 2479 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கடல் மட்டத்திலிருந்து நல்ல உயரத்தில் அமைந்துள்ள குழுகுழு பிரதேசமான ஊட்டி சுற்றுலா தலம் மட்டுமல்ல ஆன்மீக தலமும் கூட. கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களிலேயே மதியம் 12 மணிக்கு கை கால் அலம்ப வேண்டுமென்றால் கூட வெந்நீர்தான் வேண்டும் எனும்போது மற்ற மாதங்களில் குளிர் எப்படி இருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை. தமிழக, கேரள, கர்நாடக மலைப்பகுதிகள் இவ்விடத்தின் அருகேதான் கூடுகின்றன. ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா போன்ற பல இடங்கள் இருந்தாலும் சுமார் 2500 மேற்பட்ட வகைகளில் உள்ள ரோஸ் கார்டன் எல்லோர் மனதையும் கொள்ளை கொள்ளும் வண்ணம் இருக்கும். 100வது மலர் கண்காட்சியின் போது 1995 ஊட்டியின் இதய பகுதியில் ரோஸ் கார்டன் துவக்கப்பட்டது. அழகிய ரோஜா தோட்டத்திற்கு மேலே 1979 மே மாதம் 27 பாம்பே கேசில் பகுதியில் மலர்ந்ததுதான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம். ஸ்ரீ ராகவேந்திரர் நவரத்ன மாலையில் மலருமானவர் வாழ்வை மலர வைப்பவர் என்றொரு வரியை எழுதியிருப்பேன். ஊட்டி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் இருந்து பார்த்தால் மலர்ந்த ரோஜா தோட்டம் முழுமையாக தெரியும். பிருந்தாவனத்திற்கும் ரோஜா தோட்டத்திற்கும் இடையே ஒரு மெல்லிய தார் சாலை, அவ்வளவே. சற்று உயரத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திலிருந்து மலர் தோட்டத்தை பார்த்தபோது மேற்படி வரிகள் என் நெஞ்சில் நிழலாடியது. வாழ்வை மலர வைத்து இவ்வையகம் எங்கும் புகழ் மணக்க வைப்பவரும் அல்லவா எந்தை குருராஜர். 1979 ஸ்ரீ குருராஜர் மிருத்திகை ரூபமாய் வந்தமர்ந்து பக்தர் கூட்டத்தை ஈர்ப்பது போல் 1995 ரோஜா கூட்டமும் ராயரை தேடி வந்திருப்பது மனசுக்கு ரம்யமாக இருக்கிறது. முன்பே சொன்னதை போல ஸ்ரீ குருராஜர் கூட அவரே தேடி வந்து அமர்ந்த இடம்தான் ஊட்டி. அவர் வந்த விதமும் கோடையிலும் குளிரிலும் ஊட்டியில் நித்திய பூஜைகள் நிகழும் விதமும் நம்மை சிலிர்க்க வைப்பவை. 2006 மே மாதம் நவநிதி நல்கும் நவ பிருந்தாவனம் நூலின் வெளியீட்டு விழாவிற்காக கோவை சென்று அங்கிருந்து ஊட்டிக்கு நண்பர் குருராவுடன் சென்றிருந்தேன். திரு குருராவின் உறவினர்கள்தான் ஊட்டி பிருந்தாவனத்தை நிர்வகித்து வந்ததால் நானும் அவருடன் அவர்கள் உறவினர்கள் இல்லத்திலேயே தங்கினேன். பிருந்தாவனமும் திரு ரங்கநாதன் அவர்கள் வீடும் அருகருகே இருந்தன. மற்ற உறவினர்கள் வீடும் பிருந்தாவனத்தின் பின்புறத்தில் இருந்தன. அந்த குளிரில் காலை நேரத்தில் திரு ரங்கநாதனின் குமாரர் பிருந்தாவனத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ததை பார்த்து எனக்கு உடலெல்லாம் நடுங்கியது. அவர் ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபில்ம்ஸ் தொழிற்சாலையில் அப்போது பணிபுரிந்ததால் சீக்கிரமே எழுந்து பூஜைகளை முடிக்க வேண்டியிருந்தது. பணிக்கு செல்லும் போதும் அவசியம் அவரது அலுவலகத்திற்கு வர சொல்லி சென்றார். நாங்களும் அதன்படி 1 மணி நேரம் கழித்து ஹிந்துஸ்தான் போட்டோ ஃபில்ம்ஸ் தொழிற்சாலைக்கு சென்றோம். ஒரு காலத்தில் 8000 பேர் பணிபுரிந்த இடம், இன்று 1/10 அலுவலர்களே பணிபுரியும் நிலை. திரு ரங்கநாதனின் குமாரர் மேலும் 2 அலுவலக ஊழியர்களுடன் வந்து வரவேற்பறையில் என்னை வரவேற்று சீக்கிரமாக ஓரிடத்திற்கு என்னை அழைத்து செல்ல சொல்லி நண்பர்களை துரிதப்படுத்தினார். நடை சாற்றி விடுவார்கள் அவசரம் அவசரம் என்று எங்களை விரட்டாத குறையாக விரட்டினார். அப்படி வேக வேகமாக நாங்கள் சென்று நின்ற இடம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. பூமிக்கும் வானத்திற்குமாக நெடுதுயர்ந்து நிற்கும் மரங்களும் மலைகளை தழுவும் மேகத்தின் கரங்களும் என்னை ஈர்த்தது ஒரு புறம் என்றால், அந்த பரந்த வளாகத்தில் அடுத்தடுத்து இருந்த கோயில்களை கண்டு நான் மலைத்து நின்றேன். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வைத்த கண் வாங்காது என்னை மறந்து தரிசித்து கொண்டிருந்தேன். நான் இருப்பது நீலமலையிலா இல்லை திருமலையிலா என்று புரியாது நின்றிருந்தேன். என்ன, திருமலையில் அத்துணை நேரம் நிற்பது அரிது. நீலமலை கோயிலின் பட்டாச்சாரியர் ஆர்த்தி எடுத்து வந்தபோதுதான் நான் சுய நினைவுக்கு வந்தேன். அதுவரை ஒரே இடத்தில் நின்றிருந்தேன்.
அதே அச்சு அசலாக திருமலை தெய்வமே நீலமலையில் எழுந்தருளியிருப்பதாக பட்டது எனக்கு. என்ன, இங்கே உருவம் சற்றே சிறிது, அவ்வளவுதான். கொஞ்சம் சின்ன வயசு வெங்கடவனை பார்ப்பது போல் இருந்தது. பின்னர் நீலமலை வெங்கடவனை பற்றிய செய்திகளை கேட்டதும் நான் சிலையாகி போனேன். 1967 ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தனது தயாரிப்பை துவக்கியது. துவக்கி வைத்தவர் அப்போதைய பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அவர்கள். இந்து நகர் குடியிருப்பு என்பது அங்கு பணிபுரிபவர்கள் தங்கும் பகுதியாக இருந்தது. அவர்கள் நன்கு பரந்த இடத்தில் 1967 ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயமும், 1970 ஸ்ரீ பாலமுருகன், 1977 ஸ்ரீ ஐயப்பன், 1986 ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், 1990 ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சந்நிதி என ஒவ்வொன்றாய் தோன்றின. ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் நவகிரக சன்னதிகளும் தோன்றின. 2000 தொழிற்சாலையில் பணிபுரிபவர்களின் மனத்தில் திருமலை ஸ்ரீனிவாசன் சந்நிதி ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அந்த காலகட்டங்களில் போட்டோ பிலிம் தயாரிப்பு சுருள ஆரம்பித்திருந்தது. டிஜிட்டல் வரவு இத்தொழிலை நசிக்க ஆரம்பித்தது. பணிபுரிபவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைக்க வேண்டி வந்தது. இச்சூழலில் பெருமாள் வந்தாலாவது செல்வ செழிப்பிருக்கும் என்கின்ற ஒரு ஏக்கம் சிலரிடம் தோன்றியது. அதனால் 2000 ஆந்திர அரசுக்கு கடிதம் எழுதினர். ஆச்சரியப்படும் வகையில், அதிசயிக்கத்தக்க வகையில், 2002 டிடிடியிலிருந்து மிக அற்புதமாக ஸ்ரீ வெங்கடரமணர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கற்சிலைகள் திருமலையில் நின்றும் நீலமலைக்கு வந்தன. அப்போது மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வராக இருந்தார். மாடம்பாக்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச சுவாமிகள் இடத்தை தெரிவு செய்தார். ஸ்ரீ வரசித்தி விநாயகர் உள்ளிட்ட பல ஆலயங்கள் உள்ள வளாகத்தின் ஆரம்பத்தில் 2003 பூமி பூஜை போடப்பட்டது. பூமி பூஜையின் போது ஊட்டி மற்றும் ஊட்டியை சுற்றியுள்ள 400 கிராமங்களிலிருந்து விவசாய மண்ணை எடுத்து வந்து கர்ப்பகிரகத்தில் போட்டு அதன் பின்னே கட்டுமான பணிகளை துவக்கினர். ஊட்டி இந்து நகர் மட்டுமல்லாது அந்த மலைவாழ் மக்கள் எல்லோரும் சுபிக்ஷமாய் இருக்க வேண்டும் என்று அவ்வாறு செய்தனர். 2005 July 1 அன்று டிடிடி ஆஸ்தான ஸ்தபதி மற்றும் ஸ்ரீ சீதாராம சுவாமிகள் தலைமையில் 18 டிடிடி ஆச்சாரியர்கள் வந்து மிக மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். திருமலையில் உள்ளதை போன்று இந்த நீலமலை இந்து நகர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திலும் காலை சுப்பிரபாத சேவை முதல் இரவு ஏகாந்த சேவை வரை பல தரிசனங்கள் உள்ளன. ஊட்டிக்கு செல்பவர்கள் அவசியம் இந்த இந்து நகர் ஆலய வளாகத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும். சுற்றுப்புற இயற்கை அழகை ரசிக்க வேண்டும். உதகையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயாரை உவகையுடன் தரிசித்து மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் வரும் வழியில் பஸ் நிலையத்திற்கு சற்று முன்பாக உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தை வழிபட்டோம். இது ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. திரு ரங்கநாதன், அவரது மனைவி, குமாரர் மற்றும் திருமதி தாக்ஷாயணி போன்றோர்களுடன் இரவு வெகு நேரம் வரை அளவலாவினேன். ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்தும் மகிமைகளுக்கு ஒரு அளவில்லை என்பதை உணர்ந்தேன். 2006 திரு எம் ரங்கநாதன் அவர்களை நான் சந்தித்த போது அவருக்கு வயது 82. 1969 1979களில் நடந்த நிகழ்ந்த நிகழ்வுகளையெல்லாம் மிக அழகாக என்னிடம் நினைவு கூர்ந்தார். ஊட்டி கூட்டுறவு ஆவின் பால் பண்ணையில் பணிபுரிந்து வந்த திரு ரங்கநாதனுக்கு சாவித்ரி அம்மாள் என்றொரு சின்னம்மா, அதாவது இவரது தாயார் சீத்தம்மாவின் தங்கை. அந்த சின்னம்மா சாவித்ரியின் கணவர் திரு லக்ஷ்மிகாந்தராவ் நெடுஞ்சாலை துறையில் பணிபுரிந்து வந்தார். இவர்களுக்கு ராஜு என்றொரு குமாரன். லக்ஷ்மிகாந்தராவ் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதில் கிடைத்த தொகை மற்றும் சாவித்ரி அம்மாள் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த தொகை போன்றவற்றை கொண்டு ஊட்டி பாம்பே கேசல் பகுதியில் ஒரு இடத்தை வாங்கி அதிலே ஒரு பகுதியில் வீடு கட்டி குடியிருந்தனர். காலப்போக்கில் சாவித்ரியின் கணவர் லக்ஷ்மிகாந்தராவ் வயோதிகத்தால் மறைந்த பின்னர் மகன் ராஜுவுடன் சாவித்ரி அங்கேயே வசித்து வந்தார். காலியான மனை பகுதியும் அப்படியே இருந்தது. மாத்வ பிராமண வகுப்பை சேர்த்தவராகையால் இளமையிலிருந்தே ஸ்ரீ ராகவேந்திர பக்தி சாவித்ரிக்கு இருந்தது. இந்நிலையில் ஒரு நாள் சாவித்ரிக்கு ஒரு கனவு. கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி
பாரம்மா, இந்த வரிசையின் கடைசியில் 3 சென்ட் நிலம் வீடேதும் கட்டாமல் காலியாக இருக்கிறதல்லவா என்று கேட்டதும், ஆமாம் சுவாமி என்றார் சாவித்ரி. அந்த இடத்தை எனக்கு தருவாயா சாவித்ரி என்று கேட்டு பதிலுக்கும் காத்திராமல், இங்கு நான் உட்கார சிறு இடம் தருவாயா சாவித்ரி என்று மேலும் கேட்டவுடன் கனவு கலைந்துவிட்டது. கனவை பற்றிய முழு விபரம் என்ன என்பது பற்றி அப்போது சாவித்ரிக்கு எதுவும் தோன்றவில்லை. இடத்தை எப்படி தருவது, யாரிடம் தருவது, எங்கே அவரை உட்கார வைப்பது என்று பல விதங்களிலும் யோசித்த வண்ணம் இருந்தார். சிலரிடம் ஆலோசனையும் கேட்டு வந்தார். இந்நிலையில் 1966 சாவித்ரியின் மகன் ராஜுவிற்கும் கர்ஜிகி ஜோஷி ராயரின் மகள் தாக்ஷாயணிக்கும் விவாகம் நடைபெற்றது. தார்வாட் மாவட்டத்தில் உள்ள கர்ஜிகி என்னும் கிராமத்தில் ஜோஷி ராயர் ஹரிவிட்டல ஆசிரமத்தில் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தை நிர்வகித்து வந்தார். ஸ்ரீ குருராஜர்தான் தன் மகளுக்கு இதை போன்ற நல்ல வரனை தந்தார் என அகமகிழ்ந்திருந்தார் அந்த ராயர். சாவித்ரிக்கும் பல பேரிடம் கேட்டும் கனவின் உட்பொருள் தெரியவில்லை என்று பல காலம் காத்திருந்த நிலையில் கர்ஜிகி ஜோஷி ராயரின் சம்பந்தம் கிடைத்ததில் அவரிடம் இது குறித்து விளக்கம் கேட்டார். உங்களிடத்தை ராயர் கேட்டிருக்கிறார் என்றால், அவர் அமர இடம் கேட்கிறார் என்றால் அங்கே பிருந்தாவனம் வரப்போகிறது என்று அர்த்தம் என்று விளக்கமளித்தார். இடம் தந்துவிடலாம், ஆனால் மடம் அமைக்கும் அளவிற்கு எனக்கு அனுபவம் இல்லையே. அவர் தடம் பதிப்பதற்கு தயாராகிவிட்டார். மேற்கொண்டு ஆவதை நாம் பார்ப்போம் என்று சொன்ன கர்ஜிகி தாசர் ஒரு கமிட்டி அமைத்து அதன் மூலம் மடத்தை நிர்வகிக்க வைக்கலாம் என ஆலோசனை வழங்கினார். பின்னர் ஸ்ரீ ராகவேந்திரர் தமக்கும் கனவில் தோன்றி சில உபாயங்களை அருளியதாக கர்ஜிகி ஜோஷி ராயர் சொன்னதோடு மட்டுமின்றி தானே முன்னின்று ஸ்ரீ ராயரின் பாதுகையை வைத்து லக்ஷார்ச்சனை செய்தார். நவரத்னம், மிருத்திகை, பல மந்திராட்சதை வைத்து அஷ்டபந்தனம் செய்து ஒரு சிறிய மேடையை கட்டினார். அன்றே கவுடர் திரு ராமையா தலைமையில் கமிட்டி அமைத்து மரப்பலகையினால் சிறிய ஷெட் அமைத்து பூஜைகள் எல்லாம் நடத்தினார். ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா பயோநிதி சுவாமிகள் விஜயம் செய்த போது, இந்த இடத்தில் அபார சக்தி இருக்கிறது, ராயர் இங்கே வரப்போகிறார் என்றதும் எல்லோரும் மும்முரமாக பணிகளை துவக்கினர். உதகமண்டலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரா சிட்ஃபண்ட்ஸின் நிர்வாக இயக்குநராக திரு டி என் ராமச்சந்திரன் என்பவர் இருந்தார். ஸ்ரீ ராகவேந்திரரே எல்லாம் என்றிருந்தவரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சேவா சமிதியின் செயலாளராக்கிய பின் நிதி வசதியை பெருக்குவதற்காக பல்வேறு உத்திகளை கையாண்டனர். ஒரு வேனை அமர்த்தி கொண்டு சேர்ந்தாற்போல் 20 நாட்கள் பயணிக்க முடிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் என நினைத்து கொண்டு உதகையிலிருந்து பெல்காம் வரை பாட்டு பஜனை என பக்தி பூர்வமாய் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 4 முறை கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கணிசமான நன்கொடை வசூலித்தது ஒரு உத்தி. இப்போது பணம் இல்லையா பரவாயில்லை, கொடுக்க வேண்டும் என்கின்ற மனம் இருக்கிறதா, இதோ இந்த மணி ஆர்டர் ஃபாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பின்னர் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி வந்தது இன்னொரு உத்தி. டெலிபோன் டைரக்டரியை எடுக்க வேண்டியது. உதகமண்டலத்தில் ஸ்ரீ ராயரின் பிருந்தாவனம் வரை இருக்கிறது, முடிந்ததை உதவுங்கள் என்று இவர்களாகவே முன்புண் தெரியாதவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பி வசூல் செய்தது மற்றொரு உத்தி. கோவை புதூரில் ஒரு ராயர் பிருந்தாவனம் இருக்கிறது. கோவை புதூர் சம்பவத்தை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8ஆம் பாகத்தில் எழுதுகிறேன். அந்த இடத்தை குன்னூர் சகோதரிகள் சி ஆர் ஷியாமலா, சி ஆர் சுஷீலா இருவரும் தானமாக தந்திருந்தனர். அந்த குன்னூர் சகோதரிகள் இல்லத்தில் பேட்டி காணும் போது ஊட்டி பிருந்தாவனம் கட்ட நன்கொடை வசூலிக்க மாது என்பவர் வந்தார். ரூபாய் 25 தந்தோம். அடுத்த வாரமே குடியிருந்த வீடே சொந்த வீடாகியது என்று சொல்லினர். இதை போன்று வழக்கமாக எப்போதும் கடைபிடிக்கும் உத்தி என பல வழிகளை கையாண்டனர். ஆனால் யாருமே கடைபிடிக்காத இன்னொரு உத்தியினால், அதாவது கமிட்டி மெம்பர்கள் வெறும் நன்கொடை வசூலித்தால் மட்டும் போதாது, சிரமதானமும் வேண்டும் செய்ய வேண்டும் என 2 நாட்கள் கட்டிட வேலைகளையும் செய்து பணத்தை மிச்சப்படுத்தியும் பிருந்தாவன கட்டிடத்தை கட்டினர். இது யாரும் கடைபிடிக்காத புதிய உத்திதானே. இப்படியெல்லாம் பாடுபட்டு சாவித்ரி அம்மாள் தானமாக தந்த இடத்தில் பிருந்தாவனம் கட்டி முடிக்கப்பட்டு 1979 மே 27 உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வேச தீர்த்த ஸ்ரீபாதங்களால் மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை நடைபெற்ற போது ஊட்டியின் குளிரை விட உள்ளம் ஜில்லென்றாகியது. குளிரால் இல்லாமல் பக்தி பரவசத்தால் மெய் குலுங்கி சிலிர்த்தனர்.
ஊட்டிக்கு யார் சென்றாலும் அவர்களுக்கு ரோஸ் கார்டனை நினைவூட்டி அங்கிருந்து ராயர் பிருந்தாவனம் செல்ல கை காட்டி அவர்கள் வாழ்க்கைக்கு வலுவூட்டி ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை நிலைநாட்டுங்கள். இந்த அத்தியாயத்தை நூலில் எழுத இரண்டு காரணங்கள். ஒன்று, அழகு கொஞ்சம் நீலமலை வேங்கடவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பதையும், ரெண்டு, மலை உச்சியிலும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை எப்படி நிறுவி நிர்வகிக்கின்றனர் என அறிந்தால் மற்ற இடங்களில் எப்படியெல்லாம் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் என்பதையும் வலியுறுத்தவும் தான். இன்னொருவர் கனவில் சென்று இடத்தை கேட்பதும் அங்கே குருராஜர் அமர்வதும் வழக்கமான பல நிகழ்வுகளில் ஒன்றுதான். என்றாலும் மலை உச்சியில் எத்துணை திறம்பட ஆராதனை வைபவங்கள் உட்பட அனைத்தும் நடைபெற்று வருகின்றன என்பது வழக்கமான ஒன்றல்ல அல்லவா? சமதரையில் நாம் செய்யும் சேவைக்கு சமமாக மலை உச்சியில் அவர்கள் செய்வது நம்மை மலைக்கு வைக்கிறதல்லவா? நானும் கூட 2007 செப்டம்பரில் கடல் மட்டத்தில் இருந்து 1000 அடி உயரத்தில் இருக்கும் ஓரிடத்தில், அதாவது எளிதில் செல்ல இயலாத தாமோதர குண்டத்தில் சஞ்சரிக்கத்தான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இயற்கை சரிவர இல்லாததால் பயணம் ஒத்தி வைக்கப்பட்ட அதே நேரத்தில் என்னை இன்னொரு மலையில் பிரயாணிக்க வைத்து நெடுநாளாய் என் மனத்தில் இருந்த பல விஷயங்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ குருராஜர். 1000 வாசக பக்தர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்ததற்கு ஒரு வழி வகுத்திருக்கிறார். எந்தை குருராஜர்? அந்த குருராஜர் நம் மீது அருள் விழி திறக்க நீங்களும் அந்த வழியை அறியுங்கள்.